மூவேந்தர்களில் ஒருவரும் வன்னியகுல சத்திரியர்களுமான பாண்டிய மன்னர்களின் உறவினர்கள் சிவகிரி ஜமீன், அழகாபுரி ஜமீன், 7000 பண்ணை ஜமீன் ஆகியவற்றை ஆட்சி செய்தவங்க வன்னியகுல சத்திரியர்கள் தான் என்பது வரலாறு. மறவர் குலத்தில் ஒரு பெண்ணை வன்னியகுல சத்திரிய மன்னரான சிவகிரி ஜமீன் மன்னர் திருமணம் செய்த காரணத்தால மறவர் சமுதாயத்தை சார்ந்த சிலர் பலகாலமா அது மறவர்களுடைய ஜமீன்தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க அவங்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கிற மாதிரி மறவர் சமுதாயத்தில் பிறந்த சிங்கம்பட்டி ஜமீன் அவர்களே வன்னியர் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் அண்ணல் கண்டர் அவர்களுக்கு கொடுத்த பேட்டியில சிவகிரி ஜமீன், அதாவது சிவகிரி பாளையம் வன்னியர்களுடையதுதான் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. வாங்க அந்த பேட்டியை இப்ப பார்ப்போம். சிவகிரி ஜமீன் வந்து என்ன குலங்க, அவங்க வந்து வன்னியரா என்ன குலங்க, டீட்டெயிலா சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு அப்படி பதிவு சிவகிரி ஜமீன் அப்படி ஆரம்பிச்சு நீங்க சொல்லுங்க. சிவகிரி ஜமீன் வந்து வன்னியர் ஜமீன் எங்க பகுதியில் இருக்கு, அதாவது திருநெல்வேலி ஜில்லாங்கிறது ரொம்ப பெருசா இருந்தது. சமீப காலத்துல தான் பிரிவு கடை மற்ற மாவட்டங்களா பிரிச்சாங்க. சின்ன செந்தடிக்காவது சின்ன தம்பியாருக்கு என்னுடைய அக்காவை கட்டி இருந்தது, எங்க அப்பாவுடைய மூத்த சமுதாய மகன் கட்டி இருந்தது. அவங்களுடைய மருமகள் தான் இப்ப இருக்கிற பாலகுமாரி. அவருடைய இரண்டாம் மகனுக்கு கட்டிட்டு தான் பத்மணி. சிவகிரி ஜமீன் வந்து வன்னியர் ஜமீன் தான். ரொம்ப செழுமையா இப்ப பாத்தீங்கன்னாலும் அந்த பகுதியை நீங்க போனீங்கன்னா ரொம்ப செழுமையோட இருக்கும். வன்னியர் வன்னிய வருஷத்தை சேர்ந்தவங்க இப்ப வந்து நீங்க கால பூக்குதே என்ன மரவ சமூகத்தோடைய சம்பந்தங்கள் சொல்லி அதனுடைய வரலாறு அப்படி போயிட்டு இருக்கு. ரொம்ப காலமா இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்போட இந்த ஜமீன் நான் கண்ணாலேயே பார்த்துருக்கிறேன். இப்போ அர்ஜுனன் வந்து பாண்டிய மகாராஜாவுக்கு மகளை கட்டிட்டு இருக்காரு அங்கே அப்படின்னு சொன்னா அந்த சத்தியகுலனால கொடுத்தாங்க. அதனால நீங்க சத்தியகுலமா இருக்க கொடுத்தா மதவர்கள் பொண்ணு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வன்னியர் வரலாற அந்நியர் அபகரிக்கவே முடியாது. வரலாற மறந்துடாதீங்க, மாத்திடாதீங்க. வரலாறு ரொம்ப முக்கிய மக்களே. சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.